இந்த சார்ட்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். கால்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு க்ரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரி இருக்கும், க்ரீன் சிக்னல் அந்த மாதிரி. இப்போ பை கால் வந்துச்சு, பை சிக்னல், அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 44,368 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் வந்திருக்கு பாருங்கள் க்ரீன் கலர் கேண்டிலேருந்து. அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். டெய்லி நம்ம மார்க்கெட்டை பார்க்கல, இன்றைக்கி வாங்கலாமா விற்கலாமான்றதுல தான் நிறைய பேர் குழப்பம் இருக்கும். இன்னும் நிறைய பேர் மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்னு கூட தெரியும், மார்க்கெட் மேலே வருது கீழே இறங்குதுன்னு, பட் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுல தான் குழப்பம் ஏற்படும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக்காக கேண்டிலோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒன்ஸ் அந்த கேண்டிலில் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கால்ஸ் மாதிரி கொடுத்துரும், பார்க்குறக்கும் சிக்னல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேண்டில் மேலே வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இமிடியட்டாக பை கால் வரும், அதே டவுன் சைடு இறங்கி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா செல் கால் வரும், ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். இதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், என்எஸ்சி கமாடிட்டி டிரேடர். இதில் போயிட்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குற மூலிமா உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றி இன்னமும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். இந்த சார்ட்டில் நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குதுன்னு சொன்னோம். இது எப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதுபடி அதை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். நம்ம டெய்லி பார்க்குறது பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் பார்க்குறோம், பட் உங்களுக்கு சில்வரோ க்ரூட் ஆயிலோ ரிலையன்ஸோ என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம் தான். பட் நம்ம ஸ்டாண்டர்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் 29, ஒரு எண்ட் ஆஃப் த மந்தில் இருக்கும். ஒரு 12:47 ஒரு பை கால் வந்துச்சு. இந்த பை கால் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பை கால் 44,368 பை பண்ணலான்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 479, 110 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 100 பாயிண்ட் மேலே ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்குது. செகண்ட் டார்கெட் 590, 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ டெய்லி இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச கால் 44,450 நோக்கி போயிருச்சு. ஒரு 80 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து நமக்கு மேலே பாசிட்டிவாக கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு வால்டாலிட்டி, அந்த வால்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுது, 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு. கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அந்த மொமெண்டமில் நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ கால் கிடைச்சதுலேருந்து அப் அண்ட் டவுன் நிறையா வால்டாலிட்டி போயிட்டு வந்து தான் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.